தனுராசி என்பர்களே, நல்ல விவேகமாக சிந்தித்து பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்களாக இருக்கும் இந்த தினத்தில். ஒரு காரியத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் அதை தெரிந்த மாதிரி ஒரு உணர்வுகளை நம்ம கொண்டு வந்துடுவோம். நம்மளுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கும். இன்றைக்கி காலை வேளையில் எழுந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமான சில சகுனங்கள்லாம் உங்களுக்கு இருந்துருக்கும். சில மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பேர் சொல்கிறது இருக்கு இல்லையா, விடிய காத்தால் கனவு நமக்கு சாதகமாக இருக்கும். இன்றைக்கி காத்தால் சில காரியங்கள்லாம் நம்ம நினைவுகளாகவும் கனவுகளாகவும் யோசிப்பேன். அந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி யாராவது வயசானவா நம்மளுக்கு நல்ல செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கும். யாராவது யாரு கூடயா பேசின்னு இருப்பா. இந்த சகுனம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கி மாலைக்கு மேலே எடுத்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகளும், இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் தரத்துக்குண்டானதாகவும், பிரயாணம், இந்த ஊர்லேருந்து நான் வேறு ஊருக்கு நான் மைக்ரேட் ஆகணும், வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணுங்கிற விஷயங்கள்லாம் காலை பொழுதில் மத்தியானத்துக்குள்ளே நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. தனுராசி என்பர்கள் இன்றைக்கி மத்தியானம் 3:42 5:58 சில நேரங்கள் வெளியில் போகும்போது சற்று கவனங்கள் என்பது தேவை. திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.